தொகுப்பு எதிர்பார்த்தோம், பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமாம், சந்தேகமாக தான் இருந்துச்சு. கொடுத்தப்ப ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட வாழ்த்துறாங்க முதலமைச்சரை. அவர் நீரோடி வாழணும், அவ்வளோதாங்க. எனக்கு மகளிர் தொகையும் வருது, இதுவும் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். வருஷம் மழை எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து அதில் வந்து அவர் பொங்கல் தொகுப்பு சாமானை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்லை எங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா வந்துட்டுருக்குது, இந்த மாதம் இந்த தாட்டி அவர் நம்மளுக்கு அந்த 1000 ரூபா கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு கொடுக்க மாட்டாருன்னு எல்லாருமே எதிர்த்துட்டு நினச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் அவர் இப்போ வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பொருளும் கொடுத்து அந்த பொங்கல் தொகை 1000 ரூபாவும் கொடுத்து மகளிர் உதவித்தொகையும் அது கொடுத்துட்ருக்கிறாரு. முதல்வருக்கு வந்து ரொம்ப நன்றி. தண்ணி வந்ததுனால எல்லா ஊரும் பாதிச்சிருக்குது, அங்கேயும் போய் அதையும் அவங்களுக்கும் உதவி பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றிங்க. கவர்மெண்ட்டே வந்து நிறைய நெருக்கடியில் இருக்கும் போது இந்த மாதிரி கொடுக்கறது வந்து அனாவசியமானது, தேவையில்லாதது. ரொம்ப முக்கியமானவங்களுக்கு, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, வசதி உள்ளவங்களுக்கு இது தேவையில்லாதது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பொங்கல் செலவுக்கு இந்த பணம் 1000 ரூபா உதவும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். என் பேர் செண்பகவல்லி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து இந்த வருஷம் மழை எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து அதில் வந்து அவர் பொங்கல் தொகுப்பு சாமானை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்லை எங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா வந்துட்டுருக்குது, இந்த மாதம் இந்த தாட்டி அவர் நம்மளுக்கு அந்த 1000 ரூபா கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு கொடுக்க மாட்டாருன்னு எல்லாருமே எதிர்த்துட்டு நினச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் அவர் இப்போ வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பொருளும் கொடுத்து அந்த பொங்கல் தொகை 1000 ரூபாவும் கொடுத்து மகளிர் உதவித்தொகையும் அது கொடுத்துட்ருக்கிறாரு. சென்னை அதனால ரொம்ப சந்தோஷம். முதல்வருக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் கோயம்புத்தூர் தான். இப்போ பொங்கலுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் இவர் முதலமைச்சர் எல்லாம் எடுத்து செய்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கங்கே மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அதையும் மீறி இங்கே வந்து பொங்கலுக்குன்னு சொல்லி எங்களுக்கு வந்து கரும்பு பணம் 1000 ரூபா, அப்புறம் வேஸ்ட்டு சீலை இதெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்களுக்கு. இதுக்கு எவ்வளவோ இது இருக்குது, அதையும் மீறி எங்களுக்கு இதை இவ்வளோ தூரம் செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இப்போ இந்த தண்ணி வந்ததுனால எல்லா ஊரும் பாதிச்சிருக்குது, அங்கேயும் போய் அதையும் அவங்களுக்கும் உதவி பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றிங்க. பேர் ரவி, காந்திப்பார்க்கிட்டு இருக்கேன். அதான் இந்த இப்போ அங்கே ஒரு இந்த துக்கமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதில் அவங்களையும் பார்த்து போது இப்போ எல்லா மக்களையும் பார்த்துருக்கிறேங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், சந்தோஷம். நிலைமையை பார்த்தா பத்தாது தான், இருந்தாலும் இதுக்கு கிடைச்சது சந்தோஷம். இது தொடர்ந்து கொடுக்கட்டும். பொங்கல் தொகுப்பு அரிசி பச்சரிசி இருக்குது, கரும்பு பணம் கொடுத்துருக்காங்க, சக்கரை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது தொடர்ந்து வரணும், அவ்வளோதான். ரவிக்குமார் சார், கோயம்புத்தூர். கவர்மெண்ட்டே வந்து நிறைய நெருக்கடியில் இருக்கும் போது இந்த மாதிரி கொடுக்கறது வந்து அனாவசியமானது, தேவையில்லாதது. ரொம்ப முக்கியமானவங்களுக்கு, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, வசதி உள்ளவங்களுக்கு இது தேவையில்லாதது. 1000 ரூபானால் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லையா? கோயம்புத்தூர் மாநகரத்திலேருந்து நான் பேசுகிறேங்க, பூ மார்க்கெட் ஏரியாவிலேருந்து. எங்கள் இந்த பொங்கல் நாளில் வந்து எங்களுக்கு இந்த பரிசு கொடுத்துருக்காங்க 1000 ரூபாவும், அதுக்கப்புறம் கரும்பு, அப்புறம் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் சேலை வேஷ்டி, அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லா நாளும் எங்களுக்கு நல்லா எல்லா சலுகை கொடுத்து நல்ல மாதிரி கவனிக்கிறதுக்கு முதலமைச்சர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட வாழ்த்துறாங்க முதலமைச்சரை. அவர் நீரோடி வாழணும், அவ்வளோதாங்க. எல்லா மக்களுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்காக ரொம்ப நன்றி. முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கே குருசாமி, இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பொங்கல் செலவுக்கு இந்த பணம் 1000 ரூபா உதவும். பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போ அரிசி சர்க்கரை மற்ற பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். பொங்கல் தொகுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கரை 1 கிலோ, 1 கிலோ பச்சரிசி, 1 முழு கரும்பு, பணம் 1000 ரூபா, வேஸ்டி சேலை. கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை எதிர்பார்க்கல. தொகுப்பு எதிர்பார்த்தோம், பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமாம், சந்தேகமாக தான் இருந்துச்சு. கொடுத்தப்ப ரொம்ப சந்தோஷம்.
மகளிர் உரிமை தமிழ் வருது, அதோட இதுவும் வரும்போது இனிமே பெஸ்டா கொண்டாடுறோம். ஆமா ஆமா, அந்த இதுல வந்து இது கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா கிடைச்சப்போ ரொம்ப சந்தோஷம். சுலைமா ஆஜரா, நாங்கள் பூ மார்க்கெட்டில் இங்கே தான் இருக்கிறோம். பூ மார்க்கெட்டில் இருக்க எனக்கு மகளிர் தொகையும் வருது, இதுவும் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நீங்கள் இப்போ மழை தொகை அது இதெல்லாம் அதெல்லாம் கொடுக்காம எங்களுக்கும் கொடுத்தீங்களே, எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். சர்க்கரை, அரிசி, 1000 ரூபா பணம், கரும்பு, வேட்டி, சீலை இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைமில் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க நிறையா செஞ்சுருக்குறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கும் கொடுத்தாங்கல்ல, அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.